ஹைவே டேபர்னக்கல் ஊழியங்களின் 6வது ஆண்டு விழாவிலே உங்களை வாழ்த்துகின்றோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்ற வசனத்தின்படியே கடந்த ஆண்டுகளிலெல்லாம் நம்மேல் நினைவாய் இருந்து நம்மை கிருபையாய் நடத்தி வந்த நமது தேவாதி தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரின் கிருபையால் கடந்த ஆண்டு முழுவதும் நாம் நிறைவேற்றின முக்கியமான ஊழியங்களின் சாட்சியை ஆண்டவர் நாமம் மகிமைக்காக அறிவிக்கின்றோம். சென்ற ஆண்டின் ஆண்டு விழா லாக்டவுன் காரணமாக இணையதளம் வழியாக நடைபெற்றது. ஆகஸ்ட் 2, 2020 அன்று சகோதரர் ராபர்ட் ராய் அவர்களும், ஆகஸ்ட் 8, 2020 அன்று பாஸ்டர் ஜேக்கப் கோஷி அவர்களும் நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்டு ஆராதனையிலும் தீர்க்க தரிசனமாக கர்த்தரின் வார்த்தையிலும் நம்மை வழி நடத்தினர். ஆகஸ்ட் 15 அன்று ஹார்ப் அண்ட் பவுல் என்ற தலைப்பில் துதி மற்றும் ஜப வேளையை அனுசரித்து நம்முடைய தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜபித்தோம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நமது ஊழியத்திற்கு திருப்பு முனையான ஒரு மாதம். அப்போதுதான் நாம் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நம்முடைய ஆலய வளாகத்தில் ஆராதனைகளை துவக்கினோம். புதிய ஆலயத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் வண்ணம் அர்ப்பணம் என்ற தலைப்பில் 7 நாட்கள் 7 ஊழியர்கள் கலந்து கொண்ட சிறப்பு கூட்டங்களை நடத்தி நம்முடைய ஆலயத்தை தேவனுக்கு அர்ப்பணித்தோம். நவம்பர் 15, 2020 அன்று குழந்தைகள் தினத்தையொட்டி சிறுவர்களுக்கான சிறப்பு ஞாயிறாக நாம் அனுசரித்தோம். சிறுவர்களே முன்னின்று துதி ஆராதனை நடத்தி சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி தேவ செய்தியையும் பகிர்ந்து கொண்டனர். நவம்பர் 28, 2020 அன்று நம்முடைய போதகர் நிர்மல்குமார் அவர்கள் இயற்றி ராகம் அமைத்து பாடியிருந்த மனிதரின் நடுவே வசிப்பவரே என்ற பாடலை யூடியூபில் நாம் வெளியிட்டோம். தேவனை ஆழமாய் ஆராதிக்கும் இப்பாடல் அநேகரை ஆசீர்வதித்தது. நவம்பர் 30, 2020 அன்று நம் திருச்சபையை சேர்ந்த 8 நபர்கள் ஆண்டவராகிய இயேசுவை தங்களின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதின் அடையாளமாக ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டனர். டிசம்பர் 6, 2020 அன்று குடும்ப பாடல் ஆராதனை ஃபேமிலி கேரோல்ஸ் நடைபெற்றது. சபையினர் குடும்பம் குடும்பமாக பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தினர். ஒவ்வொரு வருடமும் நாம் செய்வதைப் போல இந்த வருடமும் ஆந்திராவில் அரக்கு பகுதியில் உள்ள ஒரு சிறுவர் இல்லத்திற்கு நாம் கிறிஸ்மஸ் பரிசாக புத்தாடைகளையும் பரிசுகளையும் அனுப்பி வைத்தோம். இதற்காக தங்கள் கரங்களை கொடுத்த அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். டிசம்பர் 13, 2020 அன்று ஐக்கியங்களின் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் ஃபெலோஷிப் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸ் நடைபெற்றன. ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் என அனைவரும் ஆர்வத்துடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதே நாள் மாலை நேரத்தில் பொன்மாரில் உள்ள காசா கிராண்ட் குடியிருப்பு பகுதியில் நம்முடைய பொன்மாரில் உள்ள சபையின் சார்பாக திறந்த வழியில் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற்றது. சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களின் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதுடன் த பீஸ் சைல்ட் என்ற தலைப்பில் இயேசுவின் பிறப்பை குறித்த சுவிசேஷம் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. டிசம்பர் 20, 2020 அன்று அன்பின் விருந்து ஐக்கியம் நடைபெற்றது. அவரவர் சமைத்து கொண்டு வந்த உணவுகளை பகிர்ந்து உண்டு அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்ட அன்பின் இரவாக அன்று அமைந்தது. டிசம்பர் 27, 2020 சாட்சியின் ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டது. திருச்சபை அங்கத்தினர் அனைவரும் தனியாகவும் குடும்பமாகவும் கடந்த ஆண்டில் தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக பகிர்ந்து கொண்டனர். டிசம்பர் 28, 2020 அன்று வாலிபர்களுக்கான பயிற்சி பட்டறை யூத் ஒர்க்ஷாப் நடத்தப்பட்டது. ஜனவரி 1, 2021 அன்று புதிய வருட ஆராதனை நள்ளிரவு ஆராதனையாக மிகச்சிறப்பாக நடைபெற்றது. தேவ பிரசன்னத்தில் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்து வேத வசனத்தின் வாக்கு தத்தத்தை பெற்று உற்சாகத்தோடு புதிய ஆண்டை துவங்க தேவன் கிருபை செய்தார். ஜனவரி 2021 முதல் நமது கீழ்ப்பாக்கம் சாலையில் மாலை வேளைகளில் மலையாளம்,
மற்றும் தெலுங்கு ஆராதனைகள் அறிமுகம் செய்யப்பட்டன. அது மட்டுமல்லாது வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் ஆகியோர் முன்னின்று நடத்தும் ஐக்கியங்களில் ஆராதனைகளும் வாரந்தோறும் மாலை வேளைகளில் நடைபெற்றது. கொரோனா இரண்டாம் அலையின் காரணமாக ஏற்பட்ட கட்டுப்பாடுகளின் நிமித்தம் இவ்வாராதனைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஜனவரி 3, 2021 அன்று நம்முடைய திருச்சபையில் உடன்படிக்கை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கும் உடன்படிக்கையின் உறவை உணர்ந்து அதனை புதுப்பிக்கும் வண்ணமாக ஜெபித்து போதகரிடமிருந்து குடும்பத் தலைவர்கள் தங்கள் மெழுகுவர்த்திகளை ஏந்தி பின்பு அவர்கள் தங்கள் குடும்பத்தினர்களின் மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்தனர். உடன்படிக்கையின் தேவன் தன் ஒளியை பரிசுத்த ஆவியின் வடிவில் நமக்குள் ஏற்றியிருக்கிறார் என்று உணர்த்தும் வண்ணமாக இது அமைந்தது. ஜனவரி 10, 2021 அன்று நம் திருச்சபையில் கலாச்சார ஞாயிறு கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த கொண்டாட்டத்தில் சபையினர் அனைவரும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் உடைகளை அணிந்து வந்தனர். 2021 ஜனவரி 13 முதல் 16 வரை திருச்சபை குடும்பங்களாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றிருந்தோம். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் மிக மகிழ்ச்சியாக இத்தினங்களை அனுபவித்தனர். சபையினர் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்ளவும் நல்ல ஐக்கியம் ஏற்படவும் இந்த சுற்றுலா உதவியாக இருந்தது. பிப்ரவரி 13, 2021 அன்று ஹைவே மியூசிக் அகாடமி நம் திருச்சபையில் துவங்கப்பட்டது. கீபோர்டு, கிட்டார், ட்ரம்ஸ் ஆகிய இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பிப்ரவரி 14, 2021 அன்று 2 = 1 என்ற தலைப்பில் தம்பதியருக்கான ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. திருமணத்தில் ஒரே மாம்சம் என்ற தேவனுடைய திட்டம் எவ்வாறு வெளிப்படுகிறது, தேவனை மையமாக வைத்துள்ள குடும்பத்தை எவ்வாறு உருவாக்குவது போன்ற சத்தியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மார்ச் 28, 2021 அன்று குருத்தோலை ஞாயிறு பவனி அனுசரிக்கப்பட்டது. காவல்துறை அனுமதியோடு கீழ்ப்பாக்கம் ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பாடல்களை பாடிக்கொண்டு பவனியாக சென்றோம். அதே வேளையில் அப்பகுதியில் உள்ள மக்களின் இரட்சிப்புக்காக ஜெபித்தும் கைப்பிரதிகளை விநியோகித்தும் வந்தோம். சபையினர் அனைவரும் உற்சாகத்தோடும் ஆத்தும பாரத்தோடும் இந்த ஊழியத்தில் பங்கேற்றனர். பிப்ரவரி 4, 2021 அன்று மாலை வேளையில் பொன்மார் திருச்சபையில் உயிர்த்தெழுந்த திருநாள் துதி ஆராதனை நடைபெற்றது. பொன்மார் சபையின் ஆராதனை குழுவினர் சிறுவர்கள், பெண்கள், கீழ்ப்பாக்கம் ஆலயத்தின் ஆராதனை குழுவினர் ஆகியோர் முன்னின்று இந்த துதி ஆராதனையை நடத்தினர். தேவனுக்கு மகிமை சேர்க்கும் அற்புதமான மாலை வேளையாக இது அமைந்தது. ஏப்ரல் 28, 2021 முதல் 31 வரை விர்ச்சுவல் கிட்ஸ் கிளப் இணையதள வழியில் நடைபெற்றது. கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற தலைப்பில் சிறுவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேத சத்தியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. புதிய பாடல்கள், கைவினைகள், கதைகள், மனப்பாட வசனங்கள், பப்பட் ஷோ என மிகச் சிறப்பாக இந்த விர்ச்சுவல் கிட்ஸ் கிளப் நடைபெற்றது. மே 9, 2021 அன்று அன்னையர் தின சிறப்பு ஆராதனை இணையதள வழியில் நடைபெற்றது. காலை மற்றும் மாலை ஆராதனைகளில் சகோதரி ஷிராணி சாமுவேல், சகோதரி சுசித்ரா மோசஸ் மற்றும் சகோதரி ஆர்த்தி ஜான்சன் ஆகியோர் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் அன்னையர்களை வாழ்த்தியும் நன்றி தெரிவித்தும் சிறு பிள்ளைகள் அனுப்பியிருந்த காணொளியின் தொகுப்பும் ஒளிபரப்பப்பட்டது. பெண்களை கர்த்தருக்குள் கட்டி எழுப்பவும் தங்கள் வாழ்வில் அவர்கள் சந்திக்கும் பல போராட்டங்களை வெற்றியோடு மேற்கொள்ள வேத வசனத்தின்படி அவர்களை திடப்படுத்தவும் பெண்களுக்கான இணையதள நிகழ்ச்சியான எம்பவர் ஜூன் 4, 2021 அன்று துவங்கப்பட்டு இன்று வரை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு நடைபெற்று வருகின்றது. ஜூம் செயலியின் வழியாக நடைபெறும் இக்கூட்டத்தினால்
ஏராளமான பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். பொது முடக்க காலகட்டத்தில் ஆலயங்கள் மூடப்பட்டதினால் சிறுவர்களுக்கான ஞாயிறு பள்ளிகளும் நடைபெற முடியாமல் போனது. இந்த சூழலில் சிறுவர்களை விசுவாசத்தில் வளர்க்கும்படியாக இணையதள வழியில் சிறுவர் வேதாகம பள்ளி June 5, 2021 முதல் துவங்கப்பட்டது. விர்ச்சுவல் கிட்ஸ் பைபிள் ஸ்கூல் என்று அழைக்கப்படும் இந்த சிறுவர் வேதாகம பள்ளி ஜூம் வழியாக நடைபெற்று வருகின்றது. இந்த வருடத்தில் வேதாகமத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் சிறுவர்கள் கற்றுக்கொள்ளும்படியான பாடத்திட்டத்தை பின்பற்றி ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. June 20, 2021 அன்று தந்தையர் தின சிறப்பு ஆராதனை இணையதள வழியாக நடைபெற்றது. போதகர் ஜோசப் நவீன் அவர்கள் விசேஷித்த தேவ செய்தியை அளித்தார். June 6, 2021 அன்று மேரிட் ஃபார் லைஃப் என்ற 13 வார பயிற்சி துவங்கப்பட்டது. திருமணமான தம்பதியினர்கள் கர்த்தரை மையமாக கொண்டு தங்கள் வாழ்க்கையை கட்டிட உதவிடும் இந்த பயிற்சி ஜூம் வலைத்தளத்தின் வழியாக நடைபெறுகின்றது. குடும்ப ஆலோசனை ஊழியங்களில் பல வருட அனுபவம் பெற்ற திரு ஜோயல் மற்றும் திருமதி கேரல் அவர்கள் இப்பயிற்சியை அளித்து வருகின்றனர். இவ்வருடம் மே மாதம் முதல் ஞாயிறு துவங்கி ஒவ்வொரு ஞாயிறு மாலை வேளையிலும் நித்தியம் தொலைக்காட்சியில் நமது போதகரின் ஆராதனை மற்றும் செய்திகள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. 2021 ஜூன் மாதம் முதல் ஹெர்பர்ட் என்விரோ கேர் நிறுவனத்தின் உதவியோடு ஒவ்வொரு நாளும் உதவியற்று ஏழ்மை நிலையில் உள்ள 20 பேருக்கு தினமும் உணவு வழங்கி உதவி செய்து வருகின்றோம். பசியினால் வாடும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக உள்ளது. ஹெர்பர்ட் என்விரோ கேர் நிறுவனத்திற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தின் உதவியோடு ஆந்திர ஒரிசா எல்லைப்பகுதியில் உள்ள ஒரு மிஷனரி பணித்தளத்தில் சிறிய ஆலயம் ஒன்றை தேவனுடைய கிருபையால் கட்டி வருகின்றோம். ஆலயம் கட்ட வேண்டும் என்ற பொருத்தனையை தியாகத்தோடு நிறைவேற்றி வருகிற குடும்பத்தினரை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், மரணப்பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வசனத்தின்படி நம்மை அழைத்த தேவன் நம்மை இதுவரை வழிநடத்தி வந்திருக்கின்றார். அவர் இன்னும் நம்மை அற்புதமாய் நடத்துவார். தேவனுடைய துணையோடு அவரின் தரிசனத்தை நிறைவேற்ற நாம் முற்படும்போது தடைகள் யாவும் உடையும், சகலமும் வாய்க்கும். வாருங்கள், தேவ துணையோடு இந்த ஆண்டும் அவர் சித்தம் செய்ய புறப்படுவோம். இதுவரை உதவியவருக்கு நன்றி. இனியும் உதவுவார். நன்றி.